ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் வருட ஜனவரி மாத பலன் கும்பராசி பலன் எனது அன்பிற்கினிய டிவைன் பீலாக் நேயர்களுக்கு குருஜியின் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கம் அதிகாரத்துக்கு பயப்படாமல் அன்புக்கு மட்டுமே பணியும் கும்பராசி நட்புகளே நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க ஆனால் அதை வெளியில் காமிக்காமல் இருக்கிறது உங்கள் ஸ்பெஷாலிட்டி சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் ஒரு வழியாக முடிஞ்சு போனது ரொம்ப நிம்மதியாக இருக்குது யோசித்து பாருங்கள் கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் வேஸ்ட்டாக போயிடுச்சு எதை வேணாலும் ஈடு செய்யலாம் காலத்தை திரும்ப பெறவும் முடியாது ஈடு செய்யவும் முடியாது படிப்பு வேலைவாய்ப்பு பொருளாதாரம் இப்படி எல்லாத்துலேயும் சரியான பின்னடைவுங்க இந்த வருஷ கடைசியில் தான் கொரோனாவுடைய பாதிப்பு குறையும்னு என்னோடய டிவேன் ஆஸ்ட்ரோ இணையத்தில் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதமே எழுதியிருந்தேன் ஏதோ இந்த அளவிற்காவது குறைஞ்சிருக்கேன்னு மனசை தேத்திக்கிற வேண்டியது தான் பிறக்கப்போகிற ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு வருஷம் அது நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் உலக அளவில் இப்போ மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது ஜோயிட ரீதியாக பார்த்தா ரெண்டாயிரத்து இருபத்தொன்னா வருஷம் ஓரளவு நல்லாவே இருக்கும்னு தெரியுது சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வருஷம் ஜனவரி மாதம் உங்கள் கும்பராசிக்கு ஜோதிட ரீதியாக எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிகிட்டே வர்றேன் அப்போ தான் நீங்களும் குஷியாக கேட்பீங்க இப்போ இந்த வருஷம் அதாவது புது வருஷம் ஜனவரி மாத ஜாதக ஜாதகிட்டத்தை பாருங்கள் உங்கள் ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் மூணில் இருக்கார் ஏதோ ஒரு அவார்டு அல்லது வெகுமதி உங்களை தேடி வரப்போகுது மனசில் சந்தோஷம் இருக்கும் ஹெல்த் விஷயமும் ஓகே உங்கள் ராசிக்கு சுக்கரன் ஒரு கீ பிளானட் உங்கள் ராசிக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் சொல்லப்போனால் யோக காரகர் அவர்தான் இவர் ஜீவனஸ்தானத்தில் ஜெம்முன்னு அமர்ந்திருக்காரு அப்போ பண வரவு மற்ற கம்ஃபர்ட்ஸு கணவன் மனைவி உறவு இதெல்லாம் இந்த மாதம் நல்லாவே இருக்கும் சூரியன் பதினோராம் இடத்துல இருக்காரு உங்கள் திட்டங்கள் சரியாக ஒர்க் அவுட் ஆகும் காதலில் வெற்றி கிடைக்கும் பணிபுரியும் இடத்துல நிறைய காதல் உருவாகும் அதற்கான வாய்ப்பும் இருக்குது சமூகத்தில் நல்ல ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் சவுண்ட் மைண்ட் இனி சவுண்ட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க மைண்டு உங்களுக்கு ரொம்ப கிளியராக வேலை செய்யும் உங்களுக்கு ஏழரை ஆண்டு சனி ஆரம்பிச்சிருக்கு உடனே ரொம்ப பயந்தரமான ஏன்னா உங்கள் ராசியான கும்பம் சனிக்கு மூலத்திருவோன ராசி சனி உங்களுக்கு ராசி அதிபதி ஸோ நீங்கள் அவருக்கு ரொம்பவே வேண்டியவராகிட்டீங்க அதிகமாக தொந்தரவு செய்ய மாட்டார் இப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் குருவேறு இருக்கார் இப்போ சனியும் சேர்ந்துட்டார் அப்போ பணமும் வரும் செலவும் ஒவ்வொரு இருக்கும் செலவுன்னு சொல்லுவாங்க அதாவது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதனாலேயும் செலவு ஆகும்னு அர்த்தம் ஆக செலவு செஞ்சே ஆகணும்னு ஒரு நெருக்கடி கொஞ்ச நாளைக்கு கிரெடிட் கார்டுக்கு பைவை சொல்லிவிட்டு சரியாக திட்டம் போட்டு செலவு பண்ணுங்கள் சனியோடய பார்வை ஆறாம் இடத்துல விழுது எதிரிகள் தொல்லை இனி இல்லை வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை இப்போ விரிவுபடுத்துகிற முயற்சி வேணாங்க இப்போ செய்கிற வியாபாரத்திலேயே ஓரளவு லாபம் வரும் ஜவுளி ஹோட்டல் மற்றும் சினிமா போன்ற என்டர்டெயின்மென்ட் இதெல்லாம் நன்றாக இருக்கும் தொழிலதிபர்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ் ஆபரணம் அலங்கார பொருட்கள் வெள்ளி பிளாட்டினம் சாஃப்ட்வேர் டிஸ்டிலரி இது போன்ற தொழில் சூடுபிடிக்கும் லாபம் தரும் ஆனால் செலவினங்களை அதாவது ஓவர்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதை கண்டிப்பாக குறைச்சே ஆகணும் மாணவர்களுக்கு படிப்பில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் நீங்கள் முயற்சி செஞ்சு படிக்கணும் முயற்சி பண்ணுங்க விளையாட்டு போட்டிகளில் நிச்சயமாக பதக்கம் வாங்குவீங்க பெண்களுக்கு மாணவிகளுக்கு படிப்பு மற்றும் வேலை வாய்ப்பு மிகுதியாக கிடைக்கக்கூடிய நேரம் இது மனமான பெண்கள் கணவரின் பாராட்டையும் பரிசையும் பெறுவார்கள் பணியாளர்களுக்கு வேலைப்படு அதிகமாக இருக்காது உங்கள் திறமைக்கு பாராட்டும் ஊக்கத்தொகையும் நிச்சயமாக கிடைக்கும் படித்து முடித்து வேலை தேடுபவர்களுக்கு சாஃப்ட்வேர் டெக்ஸ்டைல்ஸ் இது போன்ற துறைகளில் வேலைவாய்ப்பு அதிகமாக வரும் பயன்படுத்திக்கிறோங்க உடல்நலம் இந்த ஜனவரி மாதம் அஞ்சு மற்றும் ஆறாம் தேதிகளில் சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது மேலும் இந்த நாட்களில் புது முயற்சிகள் முக்கியமான காரியங்கள் மற்றும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது உடல்நலத்திலும் எச்சரிக்கை தேவை நன்மை தரும் நாட்கள் ஜனவரி ஒன்று பத்து பத்தொன்பதாம் தேதிகள் பதினஞ்சு இருபத்தி நாலாம் தேதிகள் நன்மை தரும் நீலம் பர்பிள் வயலட் நிறங்கள் அதிர்ஷ்டத்தை தரும் கிழமைகளை எடுத்துக்கிட்டால் வெள்ளி சனிக்கிழமைகள் சாதகமாக இருக்கும் பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதையும் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க அதாவது நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவான் மற்றும் சனி பகவானை கும்பிட்டு வர கஷ்டங்கள் குறையும் உணவிலே கொஞ்சம் எள்ளு சேர்த்து காக்கைக்கு சனிக்கிழமை கொடுக்கலாம் பசுமாட்டிற்கு கோதுமை உணவு அல்லது அகத்திக்கீரை கொடுக்கலாம் எங்களது டிவைன் வீலாக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் எங்கள் அப்டேட்ஸ் ஆட்டோமெட்டிக்காக அவங்களை தேடி வர பெல் சிம்பளை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் நல்வாழ்வு வாழ தெய்வீக வாழ்த்துக்குடன் உங்கள் குருஜி வெங்கடேஷ்